Hello friends, welcome to Riddles Recipes, Mom's Kitchen, cooked with love. வணக்கம் friends, இன்னைக்கு நம்ம பார்க்க போறது பர்மீஸ் டெசர்ட் ரெசிபி மோலேசா. இதோட டேஸ்ட் ரொம்ப டிஃப்ரெண்டா நல்லா இருக்கும். என்னோட வீடியோவை நீங்க ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பெல் ஐக்கானும் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நான் புதுசாக போடுற வீடியோ நோட்டிஃபிகேஷனில் வரும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். அரை கப் பச்சரிசி வாஷ் பண்ணிவிட்டு 3 to 4 hours ஊற வச்சுருக்கேன். இதையும் அரைச்சிக்கணும். அதே மாதிரி அரை கப் தேங்காய் துருவி வச்சுருக்கேன். இதையும் அரைச்சி பால் எடுத்துக்கலாம். இப்போ நம்ம ஊற வச்ச அரிசியை இந்த மாதிரி தின் கன்சிஸ்டன்சியில் அரைச்சி எடுத்துக்கணும். இதை வேக வைக்கிறதுக்கு அதில் டபுளாக தண்ணி யூஸ் பண்ணணும். ஒரு அடிகனமான பாத்திரம் அடுப்பில் வச்சு சூடு பண்ணி தண்ணி சேர்த்து கொதிக்க வைக்கலாம். கூடவே ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கிறேன். தண்ணி கொதி வந்தோடனே அடுப்பை லோ ஃப்ளேமில் வச்சிடணும். இப்போ நம்ம அரைச்சி வச்ச மாவை கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி கலக்கி விட்டுக்கிட்டே வேக வைக்கணும். கண்டினியூவஸாக கலக்கி விடணும், இல்லைன்னா மாவு கெட்டி விழுந்துடும். அதே மாதிரி மாவு கொஞ்சம் கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு இந்த மாதிரி கலக்கி விட்டுக்கிட்டே ஒரு 10 to 15 minutes லோ ஃப்ளேமில் வேக வைக்கணும். இந்த ரெசிபியில் சுண்ணாம்பு பவுடர் ஆட் பண்ணுவாங்க இந்த அரிசி மாவு கூட. அப்போ தான் ரைஸ் ட்ராப்ஸ் நல்லா ஒயிட் கலராக வரணுன்றதுக்காக. பட் நான் இன்றைக்கி சுண்ணாம்பு பவுடர் யூஸ் பண்ணல. அதுக்கு பதில் நம்ம நல்ல குவாலிட்டி அரிசியாக யூஸ் பண்ணாலே நம்மளுக்கு அந்த ரைஸ் ட்ராப்ஸ் நல்லா ப்யூர் ஒயிட் கலரில் கிடைக்கும். இந்த அரிசி மாவு நல்லா வேகணும், இல்லைன்னா நம்ம அதை தேய்ச்சி எடுக்கும் போது நம்மளுக்கு சரியாக அந்த ரைஸ் ட்ராப்ஸ் கீழே வந்து விழுகாது. இந்த மாதிரி கொஞ்சம் மாவு டிரான்ஸ்பரண்ட்டாக ஆகிற அளவுக்கு நல்லா வேக வைக்கணும். நம்மளுக்கு அதை பார்த்தாலே தெரியும். இப்போ ஒரு பாத்திரத்தில் ஐஸ் வாட்டர் வச்சுருக்கேன். நம்ம அரிசி ஊற வைக்கும் போதே ஃப்ரிட்ஜில் தண்ணி வச்சிட்டோன்னா கரெக்டாக இருக்கும். இப்போ இந்த பாத்திரத்து மேலே ஒரு ஸ்டீமர் பிளேட் வச்சுக்கிறேன். இந்த மாதிரி ஓட்டை ஓட்டையாக இருக்கணும். அதில் தான் நம்ம தேய்ச்சி அந்த ரைஸ் ட்ராப்ஸ் கீழே விடுவோம். இப்போ நம்ம வேக வச்சுருக்க மாவை சூடாகவே எடுத்து அந்த தட்டில் வைக்கணும். அடுப்பு ஆஃப் பண்ணிடுவேனா, மாவு நம்ம தேய்ச்சி எடுக்கிற வரைக்கும் கொஞ்சம் சூடாகவே இருக்கணும். இந்த மாதிரி ஒரு ஸ்பேச்சுலா யூஸ் பண்ணி கொஞ்சம் கொஞ்சமாக ப்ரெஸ் பண்ணிகிட்டே விட்டோன்னா நம்மளுக்கு கீழே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக அந்த ரைஸ் ட்ராப்ஸ் விழுக ஆரம்பிக்கும். நம்ம தேய்க்கும் போது அந்த பாத்திரத்தையும் அந்த பிளேட்டையும் நல்லா டைட்டாக பிடிச்சிட்டு நல்லா அழுத்தி தேய்ச்சோன்னா நல்லா அழகாக கீழே வந்து நம்மளுக்கு அந்த ரைஸ் ட்ராப்ஸ் விழுந்துடும். இதில் இந்த தேய்க்கிறது மட்டும் தான் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக இருக்கும். பட் நம்ம பண்ண பண்ண ஈஸியாக நம்மளுக்கு பழகிடும். இது நம்ம நார்மலாக செய்கிற பால் கொழுக்கட்டை மாதிரி இல்லாமல் இது டேஸ்ட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி நம்ம வேக வச்சு பண்ணுறதுனால பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ அழகாக ரைஸ் ட்ராப்ஸ் வந்து விழுந்திருக்கு. இதை இன்னொரு பாத்திரத்தில் இப்போ நான் ஐஸ் வாட்டர் வச்சுருக்கேன், அதில் அந்த ரைஸ் ட்ராப்ஸ் எல்லாம் மாற்றி வச்சுக்கலாம். நெக்ஸ்ட்டு வெள்ளம் தண்ணி ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக தண்ணி விட்டு ஒரு கப் அளவுக்கு இல்லைனா 1/2 cup வெல்லம் சேர்த்து கொதிக்க வைக்கலாம். கொஞ்சம் கொதி வந்தால் போதும், அதை வடிகட்டி எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி சுகர் சிரப்பும் ரெடி பண்ணிக்கலாம். கொஞ்சமாக கொதித்தோன்னே அதை வடிகட்டி ஒரு பவுலில் மாற்றி வச்சுக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இன்க்ரீடியன்ட்ஸ் ரைஸ் ட்ராப்ஸ், தேங்காய் பால், வெல்லம் சிரப், சுகர் சிரப். இது நம்ம டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி வெல்லமோ இல்லை சுகரோ இனிப்புக்கு ஆட் பண்ணிக்கலாம். இது பாதாம் பிசின் ஒரு நைட் ஃபுல்லாக தண்ணியில் ஊற வச்சு அது தண்ணியை ட்ரெயின் பண்ணி வச்சுருக்கேன். வாங்க இப்படி மோலேசா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஒரு கப்பில் கொஞ்சமாக பாதாம் பிசின் சேர்த்துக்கிறேன். நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க ரைஸ் ட்ராப்ஸை தண்ணி ட்ரெயின் பண்ணிவிட்டு அந்த கப்பில் ஆட் பண்ணிக்கலாம். நெக்ஸ்ட்டு கோகோனட் மில்க் சேர்ப்போம். இப்போ வெல்லம் தண்ணி சேர்க்குறேன். உங்களுக்கு வெல்லம் டேஸ்ட் பிடிக்கலன்னா சுகர் சிரப் ஆட் பண்ணிக்கலாம் அதுக்கு பதில்.
இதில் ஐஸ் க்யூப்ஸ் கூட போட்டு சாப்பிட்டோன்னா வெயில் காலத்தில் சில்லுன்னு மொலேசா சூப்பராக இருக்கும். பாருங்கள், நம்மளோட எம்மி அண்ட் டெலிஷியஸ் மொலேசா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் வீட்டில் செஞ்சு பார்த்து எப்படி இருக்குன்னு கமெண்ட்ஸில் போடுங்க. என்னோட வீடியோ பிடிச்சிருந்தா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.